ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் கட்லெட். இந்த காலிஃப்ளவர் கட்லெட் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும், இந்த கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்இன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை நான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை வந்து சுட தண்ணியில் போட்டு எடுத்துடலாம். இந்த தண்ணியில் நான் வந்து கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இது எதுக்காக நான் இப்போ மஞ்சத்தூள் சேர்க்குறேன்னா, வந்து காலிஃப்ளவரில் ஏதாவது புழு பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா செத்து போயிடும், அதுக்காக தான் நான் போடுறேன். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நான். இதை வந்து போட்டு நம்ம கொதிக்க வைக்க தேவையில்லை. தண்ணி கொஞ்சம் சூடானோடனே நம்ம இதை போட்டு நிறுத்திடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். காலிஃப்ளவரை போட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் சுட தண்ணியிலேருந்து வடிகட்டி அதுக்கப்புறம் பச்சை தண்ணி போட்டு ஒரு தடவை கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம வந்து ஒரு கிரேட்டரால் துருவி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி துருவுனா இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே துருவி எடுத்துக்கலாம். எல்லா காலிஃப்ளவருமே நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் கட்லெட்டுக்கு நம்ம துருவி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எப்பயுமே நம்ம வந்து உருளைக்கிழங்கு கட்லெட்டு அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம், பட்டாணிலாம் போட்டு. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த காலிஃப்ளவர் போட்டு செய்கிற கட்லெட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. காலிஃப்ளவர் அதிகமாக கிடைக்கிற சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து காலிஃப்ளவர்னாலே முக்கியமாக கோபி மஞ்சூரியன் தான் செய்வாங்க. காலிஃப்ளவர் பகோடா, காலிஃப்ளவர் 65, அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர்லேயே குருமா செய்வாங்க, இல்லை காலிஃப்ளவரில் கொஃப்தா அந்த மாதிரி ஏதாவது செய்வாங்க. அதெல்லாம் விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் இருக்கும். எப்பயுமே நம்ம ஒரே மாதிரி கட்லெட் சாப்பிடாத வித்தியாசமா இருக்கும் இந்த கட்லெட். கிட்ஸுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. ஏன்னா அவங்களுக்கு கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது, கட்லெட் தான், உருளைக்கிழங்கு செஞ்ச கட்லெட் தான் நினச்சி சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் இதில் வந்து நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோம். இது கூட நான் ஒரு பச்சை மிளகாவை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நான் ஹாஃப் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வச்சுருக்கேன், ஹாஃப் ஸ்பூன் வந்து சீரகத்தூள், ஹாஃப் ஸ்பூன் வந்து கார மிளகாய்த்தூள். இது மூணுத்தையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாமே வதங்கிடுச்சு, அதில் இருக்க பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது வந்து நம்ம துருவி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். அஞ்சுலேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி லோ ஃப்ளேமில் மூடி வைப்போம். இதுக்கு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவர் வந்து கொதிக்க வைக்கக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட் போட்டு நம்ம 5 லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் மூடி வைப்போம். நடுவில் திறந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இடையில எடுத்து நான் இப்போ கிளறி விடுறேன். இதில் வந்து நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது. இதிலே கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடும், அதிலே நம்ம வந்து
வேக வச்சுக்க வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க நல்லா குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து இது கூட ஒரு பைண்டிங் ஏஜெண்டாக வந்து உருளைக்கிழங்கு நான் வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு போதுமான அளவு இருந்ததுன்னா விட்டுடலாம், பத்தலனா நம்ம எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் இப்போ ஃபஸ்ட்டு போட்ட அளவுக்கு உப்பு கொஞ்சம் பத்தாத இருக்குது, அதனால் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். நீங்கள் வாயில் வச்சு பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு கொத்து நான் கொத்தமல்லியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலிஃப்ளவர் கட்லெட்டுக்கு மேலே போடுற கோட்டிங்க்கு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். ரொம்ப திக்காக வேணாம், கொஞ்சம் தண்ணியாக நம்ம கரைச்சிப்போம் இதை. ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை மாதிரி பால் மாதிரி உருட்டி வச்சிட்டேன். இப்போ இதை எடுத்து நம்ம நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் ஓவல் ஷேப்பில் வேணுன்னா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது மாதிரி நம்ம உருட்டிட்ட பிறகு இந்த மைதா மாவில் டிப் பண்ணிடலாம். பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துடலாம். ரெண்டு சைடும் நல்லா பிரெட் க்ரம்ஸ் கோட் ஆகிற மாதிரி போட்டுட்டு நம்ம டஸ்ட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். காலிஃப்ளவர் கட்லெட் வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டோம். இதை எப்படி நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். போட்ட உடனே நம்ம திருப்பக்கூடாது, ஏன்னா உடஞ்சிரும். ஒரு 1 மினிட் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு, நம்ம திருப்பி விடலாம். பின்னாடி பக்கம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்த பக்கம் வந்து நல்லா ஃப்ரையாக இருக்குது பாருங்கள். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை செய்யலாம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள் காலிஃப்ளவர் கட்லெட். இப்போ மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபேவரட்டான காலிஃப்ளவர் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.